الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يبدين زينتهن إلا ما ظهر منها صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்குமுரிய சங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா பெண்களாகிய உங்களை பார்த்து பல வகையான வித்தியாசமான கட்டளைகளை அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறான். அதுல சில விடயங்கள் ஆண் பெண் இரு பாலாருக்கும் உரித்தானது, சொந்தமானது. அவர்கள் இரு பாராரும் பாலாரும் அதை செய்ய வேண்டும். சில விடயங்கள் இருக்கிறது பெண்களுக்கென்று சொல்லியே பிரத்யேகமானது, ஆண்களுக்கென்று சொல்லி சில விடயங்களை பிரத்யேகமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அனைவருக்கும் இரு பாலாருக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டு பெண்களுக்கு வித்தியாசமாக விசேஷமாக சொல்லுகிறான். வலாயுபுதீன ஜீனத்தகுன்ன, ஒரு போதும் அவர்களுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்தவும் கூடாது, வெளிப்படுத்தவும் வேண்டாம். இல்லாமா முஹரமின்ஹா, அதிலிருந்தும் அந்த அழகிலிருந்தும் எது வெளிப்பட்டு விட்டதோ, எது வெளியாக இருக்கிறதோ அதை தவிர என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறான். இந்த ஆயத்தை பொறுத்தவரையில் உலமாக்களுக்கு மத்தியில் பல வகையான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகளுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலம் தொட்டே அதனுடைய அந்த கருத்து வேறுபாடே ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லா மா முஹர மின்ஹா, அந்த அழகிலிருந்தும் எது வெளியாக இருக்கிறதோ அதை தவிர என்று சொல்லியிருக்கிறான். இந்த வெளியாக இருக்கிறது அந்த அழகை பொறுத்தவரையில் அழகை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு ரெண்டு வகையான விதிவிலக்குகளை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஒரு விதிவிலக்கு என்னவென்று சொன்னால், இல்லா மா ஹுவா மின்ஹா, எது வெளியே தென்படுகிறதோ வெளியாக இருக்கிறதோ அதை தவிர. உலமாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு விளங்கும், விளங்கிக் கொள்வார்கள். லஹரா என்பதற்கும் அல்லஹரா என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது லஹரா, வெளியாகி விட்டது, மறைக்க முடியாது, தானாக அது வெளியாக இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது வெளியாக்குவது, அபுஹர, ஒன்றை அழகை வெளியாக்குவது. இங்கு அழகை வெளிப்படுத்துவதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை, வெளியாகிவிட்டு அழகை பற்றி பேசுகிறான். மறைக்க முடியாமல் வெளியாகிவிட்டு அழகை பற்றி பேசுகிறான். ஒன்றே அல்லாஹ் சொல்லுகிறான், அழகை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு ஒரு இஸ்திஸ்னா, அதாவது ஒரு விதிவிலக்காக ஒன்றை சொன்னான், இல்லாமா வஹர மின்ஹா. அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறான், வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லா லிபுகூலத்திஹின்ன, ஒரு அன்னி ஆணுக்கு முன்னால் எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய அழகை அவள் வெளிப்படுத்த மாட்டாள், ஆனால் தன்னுடைய கணவன், தன்னுடைய பெற்றோர் என்று சொல்லக்கூடிய மஹரமான அன்னி, அவர்கள் அந்நிய ஆண்கள் அல்ல, அவர்கள் மஹரமியத்தான அஜ்னபியத்தானவர்கள் அல்ல, அவர்கள் மஹரமான ஆண்கள். அந்த ஆண்களுக்கு உங்களுடைய அழகை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டே விதிவிலக்குகளை அங்கே வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வலாயுபுதீன ஜீனத்தஹுன்ன, உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, இல்லா மா ஸஹர மின்ஹா, எது வெளியாகிவிட்டதோ அதை தவிர என்று சொல்லக்கூடிய இந்த இல்லா மா ஸஹர மின்ஹாவில் உலமாக்களுக்கு சஹாபாக்கள் தொட்டு இன்று வரைக்கும் பல வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சிலர் சில கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமாக இதுதான் சரி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சிலர் அந்த கருத்துக்களில் வேறு சில கருத்துக்களை சரி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் ஒரு விடயத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். முதலாவது கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம். என்ன கருத்து என்று சொன்னால், இல்லாமாக அல்லாஹ் ரமின்ஹா என்பதற்கு சஹாபாக்களில் மிகவும் பிரபல்யமான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது கர்ரிதாயி வஸ்ஸியாபி அலா மா கான யதஆதாஹு நிஸாஉல் அரப், அதாவது பெண்களை பொறுத்தவரையில்
அழகான ஆடைகளை அணிந்ததற்கு பிறகு அவர்கள் வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஆடையை மறைப்பதற்காக வேண்டி உடுக்கக்கூடிய அணியக்கூடிய ஒரு ஹிஜாப் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லை என்றிருந்தால் அதுக்கு நாங்கள் இப்படியும் பேர் சொல்லலாம். அதாவது தேய்க்காத ஒரு புடவையை கொண்டு ஒரு துணியை கொண்டு தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய ஆடைகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய உடைக்குத்தான் நாங்கள் இல்லாமா வஹர மின்ஹா, அது வெளியாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு உடுப்பைத்தான் ஒரு பெண் தன்னுடைய உடுப்புக்கு மேல போட்டாலும் அந்த உடுப்பும் அழகாகத்தான் தென்படும். அந்த அழகை வெளிப்படுத்தாமல் மறைக்க முடியாது. அந்த அழகு அப்படியே இருக்கத்தான் செய்யும். அதாவது பெண்ணுடைய உடலில், பெண்ணுடைய உடம்பில் ஒரு உடை, ஒரு துணி போய் சேரும் என்றிருந்தால் அந்த துணிக்கு தானாக ஒரு வசீகரமான அழகு உருவாகிவிடும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், இல்லாமா வஹர மின்ஹா, உடம்பை மறைப்பதற்கு ஆடையை கொண்டு உடம்பை மறைத்தோம். அந்த ஆடையை மறைப்பதற்கு ஒரு ஜில்பாபை கொண்டு, அதாவது ஒரு உடுப்பை, ஒரு தேய்க்காத ஒரு புடவையை கொண்டு அதை மறைத்தாலும் அதுவும் அழகாகத்தான் தென்படும். அதை உங்களால் மறைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய கருத்தை, அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்ற கருத்தை அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவதற்கு பிறகு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஃபலா ஹரஜ அலைஹா ஃபீஹி, அப்படிப்பட்ட வெளியாகக்கூடிய அந்த உடுப்பில் இருந்து வெளியாகக்கூடிய அழகின் காரணமாக அவளுக்கு எந்தவிதமான குற்றமும் ஏற்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு இதை ஒருபோதும் மறைக்க முடியாது என்பதின் காரணமாக அவளுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அவளை அல்லாஹ் மன்னித்துருவான் என்று சொல்லக்கூடிய கருத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஆனாலும் இதற்கு வித்தியாசமான ஒரு கருத்தை அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இல்லாமா வஹர மின்ஹா என்று சொன்னால் கையும் முகமும் என்பதாக, முகத்தை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கையை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கருத்தையும் மையமாக வைத்து உலமாக்கள் இரண்டு வகையான கருத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். சில உலமாக்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலாவுடைய கருத்தை மையமாக வைத்து ஒரு பெண்ணுடைய முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும், அதுல கை வேற அதுல முகம் வேற என்ற வித்தியாசம் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை மிகவும் உறுதியாக மிகவும் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவதாக அஹ்னாபுகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய மதுஹபில் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருந்தாலும் அவர்கள் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலாவுடைய கருத்தை மையமாக வைத்து ஒரு பெண்ணுடைய உடலில் பெண்ணுடைய உடம்பை பொறுத்தவரையில், பெண்ணை பொறுத்தவரையில் முகமும் கையும் அவுரத்து இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை அஹ்னாப்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு விடயத்தில் அனைவரும் ஒற்றுமை பெற்றிருக்கிறாங்க. அதாவது திறக்கலாம் மூடலாம், திறப்பதும் திறக்கலாம், முகம் அவுரத்து இல்லை, கை அவுரத்து இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் ரெண்டு விடயத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள். ஒன்றென்னவென்று சொன்னால், எந்த இடத்தில் ஃபித்னா என்று சொல்லக்கூடிய ஒன்று வெளிப்படுமோ அங்கே கட்டாயம் மறைத்துத்தான் ஆக வேண்டும். அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மூடுவது ஹராம் என்று சொல்ல இல்லை, துறக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் சொல்றாங்க, எந்த இடத்தில் ஃபித்னாவை பயப்படுவோமோ, எந்த இடத்தில் அச்சத்தை பயப்படுவோமோ அந்த இடத்தில் நிச்சயமாக மறைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் சகலரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இரண்டாவது இன்னொரு உடையத்திலும் உண்டுபட்டிருக்கிறார்கள். அதாவது என்னவென்று சொன்னால், முகத்தை திறக்கலாம் என்பதின் காரணமாக என்பதற்காக வேண்டி அழகை வெளிப்படுத்த முடியாது, அதுல மேக்கப் பண்ணிக்கொண்டு கண்ணுக்கு சுருமா பூசிக்கொண்டு கண்ணுடைய என்ன சொல்றதுக்கு கண்ணுடைய ஐபோ அழகுபடுத்திக்கொண்டு வாய்க்கு பூச வேண்டியவெல்லாம் பூசிக்கொண்டு சொத்தைக்கு பூச வேண்டியெல்லாம் பூசிக்கொண்டு எனக்கு முகத்தை துறக்கலாம் என்பதல்ல, முகத்தை மாத்திரம் துறக்கலாம், அதுல எதுவுமே பூசப்பட்டிருக்க கூடாது, அதில் எந்த வகையான மேக்கப்பும் அதாவது ஆர்டிபிஷியலான மேக்கப்பும் அதில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு நிபந்தனையும் இருக்கவென்றிருந்தால் அப்துல்லா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுடைய கருத்து இருக்கிறது, தேவைப்படக்கூடிய இடங்களில் தேவையான சந்தர்ப்பங்களில் வெளியே போகக்கூடிய நேரங்களில் அவருக்கு திறந்து கொள்ளலாம் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறார்கள், துறக்கலாம் என்பதின் காரணமாக மற்றவர்களுக்கு பார்க்கலாம் என்பதும் அல்ல,
அது காயத்திருக்கிறது. யா ஐயுஹல்லதி குல்லில் முஃமினீன யகும்மூ மின் அப்ஸாரிஹிம், உங்களோட பார்வைகளை நீங்க கீழத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அடிப்படையாக வைத்து இந்த இல்லாமா லஹர மின்ஹா என்று சொல்லக்கூடிய விடயத்தில் அதிகமான கருத்து கருத்துக்கள் அங்கே வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் உலமாக்கள் இந்த அலகை இதை பற்றி சொல்லக்கூடிய கட்டத்தில் சமகாலத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிம் ஷேக் அலியுஸ் சாபூனி, அநேகமாக மதரசாக்களில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு இவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவருடைய பல கிதாபுகள் மதரசாக்களில் இன்றே கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல் மவாரிஸ், அதாவது அனந்தரசத்து சம்பந்தமான ஒரு கிதாபு மதரசாக்களில் பாடத்திட்டத்தில் அமைக்கப்பட்டு பாடத்தில் உருவாக்கப்பட்டு அவருடைய கிதாப் இன்றைக்கு ஒரு பிரபல்யமான இடத்தை அடைந்து விட்டது. இதே போன்ற உலூமுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அத்திபியான் ஃபி உலூமுல் குர்ஆன், உசூலு தஃப்சீருடைய விடயத்திலும் அவருடைய ஒரு கிதாபு மிக பிரபல்யமானது. இதே போன்ற தஃப்சீர் கலையில கூட அவருடைய ஒரு கிதாப் இருக்கிறது, அதாவது சஃபத்து தஃபாசீர். மதரசாக்களில் பெரிய வகுப்புகள் மாணவர்களுக்கு உட்பட வித்தியாசமான ஒரு மொழியில் பாணியில் பேசக்கூடிய தஃப்சீராக அந்த தஃப்சீரை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எல்லா தஃப்சீர்களில் இருந்தும் எடுக்கப்பட்ட அக்வாலுகளை கருத்துக்களை அதிலே உள்வாங்கியிருக்கிறார்கள். அந்த தஃப்சீருக்கு ஷேக் அதாவது அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் அழகான ஒரு முக்கத்தியம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கிதாபினுடைய சிறப்பு தன்மைகளை பற்றி. அந்த கிதாபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம்தான் ரபத்துல் குர்ஆன், ஆயாத், அதாவது முந்தின ஆயத்துக்கும் பிந்தின ஆயத்துக்கும் இடையிலுள்ள தொடர்பாடுகளை பற்றியெல்லாம் அலி சாபூனி ஷேக் அவர்கள் அதில் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கிதாபு தான் ரவாயுல் பயான் என்று சொல்லி, அதாவது ரவாயுல் பயான் தஃப்சீர் ஆயாத்தில் அஹ்காம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபு. இந்த கிதாபு ஒரு வித்தியாசமான கிதாபு. இதுல குறிப்பாக சுமாராக சொல்ல போனால் 50 உட்பட்ட பஹ்ஸ்கள் செய்திருக்கிறார்கள், அதிலே ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய மசாயில்கள், குர்ஆனுடைய வரக்கூடிய மசாயிலுடைய ஆயத்துகளை மையப்படுத்தி அதுக்கு மிகவும் அழகான ஒரு விளக்கம் ஒரு கிதாபில் இருக்கிறார்கள், ரவாயுல் பயான் என்பதாக. அது 2 பாகங்களை கொண்ட கிதாபு. இந்த கிதாபில் பிதஅத்து கஷ்ஃபில் வஜ்ஹ், முகத்தை துறக்கக்கூடிய பிதாத் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகவும் அழகான விதத்தில் பல உலமாக்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி, பல உலமாக்களுடைய கருத்துக்களை எல்லாம் அதிலே மிகவும் அழகாக உள்வாங்கி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முகத்தை திறக்கக்கூடிய கருத்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்து எந்த அளவுக்கு சரி, அந்த கருத்தை எந்த அளவுக்கு எங்களுக்கு நெறிப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விடயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவர்கள் இந்த கிதாபில் அதாவது ஷேக் தஃபீமுல் குர்ஆனுடைய முசன்னிப், அதாவது மௌதூதி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அபுல் அலா அல் மௌதூதி சாப் மௌதூதி அவருடைய ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபில் இருந்தும் கூட சில கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். சமீபத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு புகழ் சேர்த்துக் கொடுத்த ஒரு உடையம்தான் இந்த நாட்டில் சுமார் 1000 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் சில விடயங்கள் இருக்கிறது, அவைகளை நினைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் எப்படி பதில் சொல்லுவோம், அப்படி இல்லை என்றிருந்தால் நாங்கள் இதை எப்படி மூடி மறைப்பது என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 1000 வருடங்கள் ஆக இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் கூட பரிசுத்தமான குர்ஆனை இந்த நாட்டு மக்களுடைய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் 1972 தான் எங்களுக்கு கிட்டியது, சுமாராக ஒரே 40 வருடங்களுக்கு முன்னால். மோர் இஸ்லாமிக் கல்ச்சரல் ஹோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் முதலாவதாக இந்த குர்ஆனை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து இந்த நாட்டில் வாழக்கூடிய 65 வீதத்துக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை சமூகமாகின இந்த பௌத்த சகோதரர்களுக்கு நீங்களும் உங்களுடைய மொழியில் குர்ஆனை வாசித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் அவர்களுக்கு பறைசாட்டியிருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு வந்து நாட்டை ஆக்கிரமித்த நாட்டினுடைய திறமைகளை எல்லாம் சுரண்டிக் கொண்டு போன வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அவர்களுடைய மதத்தை பரப்பினார்கள். மிஷனரி ஒர்க் அண்டைக்கு ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் தாவா என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஆரம்பித்து இன்னும் 100 வருடங்கள் கழியவில்லை. அந்த தாவாவும் எங்களுக்கு உள்ளேயே மட்டுப்படுத்தப்பட்ட தாவாவாக இருக்கிறது.
எங்களுக்கு உள்ளேயே அது நான் சொல்லவில்லை, நீங்கள் மற்றவர்களை பலாத்காரப்படுத்துங்கள், அதற்கு இஸ்லாம் எந்த கட்டத்திலும் அனுமதி அளிக்கவில்லை. வீடு கட்டித் தருகிறோம் இஸ்லாத்துக்குள்ள வாங்கோண்டு நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லுவது இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டது. லா இக்ராஹ ஃபித்தீன், தீன்ல எந்த காரணம் கொண்டும் நிர்பந்தம் கிடையாது, நாங்கள் யாரையும் நிர்பந்திக்க மாட்டோம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், சொந்த குழந்தையாக இருந்தாலும் கூட நிர்பந்திக்க முடியாது, செய்தால் தான் இது கிடைக்கும் என்று சொல்லி மாப்பக்கு கூட நிர்பந்திக்க முடியாது. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களிடம் இருக்கக்கூடிய நல்லவைகளை நல்ல முறையில் மக்களுக்கு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் ஒரு அழகான புத்தகம், அழகான இறை நூல். இந்த இறை நூலை இந்த மக்களுடைய பாசையில் மொழிபெயர்த்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால் கிடைத்திருக்க வென்றிருந்தால் இந்த நாட்டில் இஸ்லாம் வாழ்ந்திருக்கும், இந்த நாட்டுக்கு இந்த நாடு இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்திருந்தாலும் ஒரு ஆச்சரியமான செய்தி அல்ல. ஏனென்று சொன்னால், எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு மாலைதீவும் இஸ்லாத்துக்குள்ளே வந்தொரு நாடு. இதே போல இந்தோனேஷியா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஆகப்பெரிய ஜனத்தொகை நிறைந்து வாழக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும், அந்த நாட்டினுடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அது ஒரு நிச்சயமாக வேறொரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அங்கே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில், அந்த ஊரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அடிச்சூடுகளை பார்க்கும் பொழுது இவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு நாளும் முஸ்லீம்கள் மிஷனரி ஒர்க் செய்ய மாட்டோம். மிஷனரி ஒர்க் என்று சொன்னால், யாரோ ஒருவர் ஃபைனான்ஸ் பண்றாரே நாங்க வேலை செய்கிறோம், அது எங்களுடைய இஸ்லாத்தில் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஓண்ட பணத்தையும், ஓண்ட நேரத்தையும், ஓண்ட காலத்தையும், ஓண்ட குர்பானியையும் எடுத்துக்கொண்டு நீங்க தீனுக்காக வேண்டி பேய்த்து மிஷனரி ஒர்க் செய்வதில்லை. இருக்கக்கூடியதை சொல்லுங்கள். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், நாங்க எட்டி வைப்போம். ஆனா தாவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன என்ன தேவையோ அவைகளை நாங்கள் எங்களுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாய்க்கு இருக்க வேண்டியாக பெரிய ஒன்று தான் பாசை வளம், அதுக்கு மொழி வளம் என்று சொல்லலாம். சுபஹானல்லாஹ், மொழி வளம். வமா அர்சல்னா மின் நபியின் இல்லா பிலிசானி கௌமிஹி, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, சுவர்க்கத்துடைய மொழி அரபு மொழியாக இருந்தாலும், நாளை கயாமத்துடைய நாளுடைய மொழி அரபு மொழியாக இருந்தாலும், உலகத்துக்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பும் பொழுது 124,000 நபியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அரபு பாசையுடைய மக்களாகத்தான் அனுப்பல. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நபி வரக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஊர் மக்களுடைய மொழியை, அந்த ஊர் மக்கள் பேசக்கூடிய பாசையைத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், தௌராத் இருந்தது ஒரு பாசையில், தௌராத் மூசா அபராணி, அபராணி பாசையில், இஞ்சியில் வேதம் இருந்தது சுரியானி பாசையில், குர்ஆன் இருக்கிறது அரபி பாசையில், நாங்கள் தான் அதை சொல்லுகிறோம். ஆனால் நாளை வேதங்களும் அல்லாஹுடைய அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட இறை நூல்களாக இருந்தாலும், இறை வேதங்களாக இருந்தாலும், யாரு யாருக்கு எந்தெந்த சமூகத்திற்கு அது அருளப்பட்டதோ அவர்களுடைய மொழியில்தான் அது இருந்தது என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக என்னை போன்ற சாதாரண உலமாக்களுக்கும், உங்க படித்த உலமாக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய பணிவான வேண்டுகோள் தான், இந்த காலத்தில் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய ஒரு வளம், ஆகப்பெரிய தாவாவுக்கு தேவையான கல, தாவாவுடைய களத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் பாசை, மொழி வளம் என்று சொல்லக்கூடியது. இந்த மொழி வளத்தை பொறுத்தவரையில் வெறுமனே பேசுவது மாத்திரமல்ல, எழுத்தாற்றல். சுபஹானல்லாஹ், ஒரு ஆளுடைய பேச்சு மங்கிவிடும், ஆனால் இமாம் புகாரியினுடைய பேனாவிலிருந்து எழுந்த அந்த இங்க், அந்த மை மங்க மாட்டாது, அதை உருடுத்துக் கொண்டே இருக்கிறது, அச்சு போடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சுபஹானல்லாஹ், எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் மங்க மாட்டாது. ஒரு ஷஹீதுடைய சுபஹானல்லாஹ் ரத்தம், அதற்கு நன்மை இருக்கிறது, அதற்கு சிறப்பு இருக்கிறது. ஒரு துள்ளி ரத்தம் பூமிக்கு கீழே விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டுவிடும். ஆனாலும் ஹதீஸ் மிகச் தெளிவாக சொல்லுகிறது, இதைவிட பொறுமதியானது தான் ஒரு ஆளினுடைய பேனாவிலிருந்து வெளியாகக்கூடிய இங்க், மை. இது மங்காது, இது நிரந்தரமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சமூகத்தில் சில தவறுகளை நாங்கள் செய்திருக்கிறோம், அந்த தவறை எங்களால் திருத்திக் கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாற்றப்பட வேண்டும், இது மாற்றப்பட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 230 மதரசாக்கள் என்றிருந்தால், எத்தனை மதரசாக்கள் சிங்கள மொழிக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட மதரசாக்கள், சிங்கள மொழியில் நாங்கள் கற்பிப்போம் என்பதற்காக வேண்டி. ஆங்கில வெறிபிடித்த மக்களாக வாழ்கிறோம், ஆங்கிலம் பேச வேண்டும், ஆங்கிலத்தில் பயான் செய்ய வேண்டும்,
ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்த வேண்டும், ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும், ஆங்கிலத்திற்குரிய மக்களாகத்தான் வாழ வேண்டும், பெற்றோருக்கும் ஒரு சந்தோஷம், குழந்தைகள் ஆங்கிலம் பேசுவதென்றிருந்தால் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாங்கள் பெருமைப்பட வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகத்தினுடைய மொழி தெரியும், அவர்களை நெருங்குவார்கள், அவர்களை கிட்டவாகுவார்கள், நெருங்கி அவர்களுடன் அவர்களுடைய மொழியில் பேசுவார்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய மொழி எங்களுடைய தாய்மொழியாக ஆகாவிட்டாலும் கூட எங்களுடைய செகண்ட் லாங்குவேஜாக ஆக வேண்டும். இதற்கு ஒரே ஒரு காரணம், தாவா செய்வதற்காக வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் பைபிள், இந்த நாட்டில் இஞ்சில், கிறிஸ்தவ மக்கள் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு பிறகு வந்தவர்கள், அதாவது வெள்ளையர்கள் வந்து பிரித்தானியர்கள் வந்து இந்த நாட்டை ஆக்கிரமித்ததற்கு பிறகு அவர்களுடைய தாவாவின் மூலமாக, மிஷனரி ஒர்க்கின் மூலமாகத்தான் இங்கே கிறிஸ்தவ மதம் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் கூட அது எந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளையர்கள் போய்விட்டாலும் அவர்கள் விட்டு போன அடிச்சுவடுகள் இங்கே பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இங்கே அது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் சமீபத்தில் தான் இந்த வருடம் என்று நினைக்கிறேன், இந்த வருடம் தான் 2012 ஆண்டு தான் முதலாவது ஒரு தஃப்சீரை அகில இலங்கை ஜமாத் இஸ்லாமி உடைய அவர்களுக்கு அந்த பெருமை சாரும். அவர்கள் ஒரு தஃப்சீரை மொழிபெயர்த்து, சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து, சுமார் 20 வருடத்தினுடைய உழைப்புக்கு பிறகு 10 நபர்களை கொண்ட ஒரு டீம், ஒரு டீம் ஒர்க்காக இருந்து ஒரு தஃப்சீரை அவர்கள் உலக இந்த நாட்டு மக்களுக்கு பறைசாட்டியிருக்கிறார்கள். சிங்கள மொழியில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மனிதனால் எழுதப்பட்ட அனைத்திலும் குறைபாடுகளுக்குத்தான் செய்யும், அது யாராக இருந்தாலும் சரி. மனிதனால் தொகுக்கப்பட்ட அனைத்து புத்தகங்களிலும் கருத்து என்ன செய்யும், தவறுகள் பிழைகள் இருக்கத்தான் செய்யும். பிழைகளை மாத்திரம் தூக்கி பிடிக்காமல், பிழைகளுக்கு பின்னால் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் கழிக்காமல் நாங்கள் என்ன செய்வோம் என்றிருந்தால், தவறை அழகான விதத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நல்லவைகளை கொண்டு ஏராளமான நல்ல கருத்துக்கள், இந்த காலத்துக்கு தேவையான நல்ல பல கருத்துக்கள் அல்ல, நல்ல கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு புத்தி சொல்லவில்லை, நான் சொல்லக்கூடிய ஒன்றுதான், ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி ஷபீ சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மஆரிபுல் குர்ஆன் என்று சொல்லி ஒரு குர்ஆனை அவர்கள், அந்த குர்ஆன் ஒரு ஆச்சரியமான புத்தகம், ஆச்சரியமான கிதாபு. அந்த கிதாபை அவர்கள் எழுத இல்ல, பாகிஸ்தானுடைய ரேடியோவில் எங்களுடைய SLBC-யின் ஊடாக நாங்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல இல்ல, குர்ஆனுடைய ஆயத்த தலையங்கமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா முஃப்தி ஷபீ சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்நாள் பூராக பாகிஸ்தானுடைய ரேடியோவில் ஒரு தஃப்சீர் வகுப்பு செஞ்சார்கள், அந்த தஃப்சீரை தான் அவர்களுடைய மாணவர்கள் கிதாபாக எழுதிவிட்டார்கள். ஒளி நாடாக்கள் அப்படியே இருந்து அதை எழுத்து வடிவத்தில் வந்து மஆரிபுல் குர்ஆன் என்ற பெயரில் அச்சிடப்பட்டது. உருது மொழியில் ஆன அந்த கிதாபு, இந்து அந்த கிதாபு ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு 8 பாகங்களை கொண்ட ஒரு புத்தகமாக, ஒரு தஃப்சீராக அது இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் மௌதூதி சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய காலத்தில் ஒரு எழுத்தாற்றலுடைய ஒரு மனிதர், அவர்கள் எழுதினார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அது பிற்காலத்தில் ஒரு கிதாபாக, ஒரு புத்தகமாக, தஃப்சீராக வெளியிடப்பட்டது தஃப்ஹீமுல் குர்ஆன். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் இந்த நாட்டுக்கு சொல்லப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக, மொழி வளத்தை வளர்த்துக் கொண்டு எப்படி தாவா களத்தில் இறங்கலாம், தாவா செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். இன்னும் ஒன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் வெளியே போகிறேன் என்பதாக, எனவே அதை நிறுத்திவிட்டு எங்களுடைய தலையங்கத்துக்கு நாங்கள் வருவோம். இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் மௌலான அலி சாபூனி அவர்கள் கஷ்ஃபுல் வஜ், முகத்தை திறக்கக்கூடிய பிதாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆச்சரியமான ஒரு கருத்தை, இது ஒரு தாவத்தின் ஜதி, இது ஒரு புதிய ஒரு அழைப்பு, புதிய ஒரு கருத்து. நான் நினைக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு புதிய ஒரு கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க சொல்லுவது நியாயம், நீங்க சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க யாருக்கு தெரியுமா போய் சொல்ல வேண்டும், இத முகத்தை மூடி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் போய் சொல்லுவதை விட்டுவிட்டு தலைவிரி கோலமாக அனைத்தையும் திறந்து கொண்டு
அனைத்தையும் திறந்து போட்டுக்கொண்டு கோப்பரேட் கல்ச்சர் அல்ல, நாங்களும் உங்களைப் போல மொடரேட்டான பெண்கள் தான், எனக்கும் உனக்குள்ள உரிமை இருக்கிறது, எனக்கு இருக்கக்கூடியதை உனக்கும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சுப்ஹான் அல்லாஹ் இன்றைக்கு பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட பேசி சொல்லுங்கோ, உமா நீ உன்னை மறைச்சிக்கோ, நீ உன்னை மூடிக்கோ, உன்னை முகத்தையும் கையையும் திறந்து கொண்டா பிரச்சனை, நீங்க அங்க பேசி சொல்றத விட்டுட்டு ஒருத்தர் மூடிக்கொண்டு வாரா, ஒரு பெண் தன்னை மறைத்துக் கொண்டு வாரா, அவக்கு பேத்து ஹிண்டடிக்கிறீங்க, இதுக்கு என்ன இஸ்லாத்தில் இருக்குதுன்னு கேட்டா உங்களோட தாவாவுடைய நோக்கம் என்ன? இது நான் கேட்க இல்ல, ஷேக் அலியு சாபூனி கேட்கிறாரு. ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் சுப்ஹான் அல்லாஹ் எந்த கோலத்தில் போறாங்க, அவங்கள்ட்ட பேத்து தாவா செய்ய வேண்டிய சமூகம் மூடினவங்களுடைய தொகையை பார்த்தா வீதாசாரத்தில் பார்த்தா 1% இல்ல, ஒரு வீதம் இல்ல. அவர்களை பார்த்துக்கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, இதுக்கு ஆதாரம் இருக்குதா, அதுக்கு ஆதாரம் இருக்குதா என்று சொல்லி உங்களோட, இது நான் சொல்லக்கூடிய விடயம் அல்ல, ஒரு கிதாபில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிதாப வலவ் அன்னஹா உலாயில் முஜத்திதீன் இக்தஸரத் தஅவத்ஹும் அலன் நிஸாஇல் ஆரியாத், தலைவிரி கோலமாக திறந்து போட்டுக்கொண்டு பாதையோரங்களிலையும் ஆபீஸ்களிலையும் காரியாலயங்களிலையும் ரோட் வழியகளிலையும் கார்னிஷ் ஏரியாக்கள்லையும் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பேத்து நீங்க சொல்லுங்க, நீ ஒரு முஸ்லீம் பெண்ணும்மா, உனக்கென்று சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, உனக்கென்று சொல்லி ஒரு மார்க்கம் இருக்கிறது, நீ ஒரு வேலை செய், முகத்தை மறைக்காம கையை மறைக்காம உன் உடம்ப மறைச்சிக்கோ என்று சொன்னா அது ஒரு நியாயமான தாவாவாக இருக்கும். அதுக்கு நேர் மாற்றமாக وقالوا لهن ان الامر الوجه والكفين فيهما سعه وان بامكانهن ان يسترن اجسادهن ويكشفن وجوههن لهان الخطب. சொல்றாங்க நீங்க பேசி அவங்கள்ட்ட அப்படி சொன்னா பரவாயில்லை, அது கொஞ்சம் ஜீரணிக்க இயலும், யாரோ மாஷா அல்லா இது நடக்குது அப்படித்தான் என்று சொல்லி. ஆனாலும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, மூடின மக்களை பார்த்துக்கொண்டு போயிட்டு நீங்க செய்வது தவறு, மறைக்கத்தான் கூடாது, ஹராம் என்று யாரும் சொல்ல இல்ல, உங்களுக்கு ஹராம் என்று யாரும் சொல்ல இல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த கருத்தில் நிதானமான ஒரு போக்கை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். மூடினவங்க நினைக்க கூடாது நாங்கள் மட்டும்தான் சரியான பாதையில் இருக்கிறோம், திறந்தவங்க எல்லாரும் ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஜட்மெண்ட் கொடுக்கிற பவர் அல்லாஹ் அவங்களோட கைக்கு தரவும் இல்லை, அல்லாஹ் என்ன கைக்கு தரவும் இல்லை, அந்த பவர் யாருக்கும் இல்லை. அந்த அவங்க செய்றாங்களா, அவங்க துறக்கிறாங்களா, அவங்க கையையும் முகத்தையும் திறந்து கொண்டு பார்வையை கீழே வச்சுக்கொண்டு அவங்க போறாங்களா, அவங்க மிச்சம் நல்லம் நான் பர்தாவை போட்டுக்கொண்டு கண்ணால் பர்தா உள்ளுக்கால பாக்கிறத விடுவோம். எனவே வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாங்க முதலாவது பார்க்க வேண்டும் பிதஅத்து கஷ்ஃபில் வஜ், முகத்தை துறக்கக்கூடிய புதிய நவீன கருத்து என்று சொல்லியே ஒரு பாடத்தை ஒரு தலையங்கமிட்டு ஹஜ்ரத் மௌலானா ஷேக் அலி சாபூனி அவர்கள் அதுல கொண்டு வந்து விட்டு கடைசியாக சொல்றாங்க, வஅஹ்திமு ஹாதிஹில் கலிமத பிமா ஸக்கரஹு அல் அல்லாமத்துல் மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபி தஃப்ஸீரிஹி லிஸூரத்தின் நூர். சூரத்து நூருடைய தஃப்ஸீர்ல ஹஜ்ரத் மௌலானா மௌதூதி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை நான் இங்க கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி யாரு தெரியுமா சொல்றாங்க, ஹஜ்ரத் அலியு சாபூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தஃப்ஸீருல் குர்ஆனுடைய அந்த கூற்றை மொழிபெயர்த்து எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, வஹாதிஹில் ஜும்லத்து ஃபில் ஆயத்தில் கரீமா இல்லா மா ஸஹர மின்ஹா, இல்லா மா ஸஹர மின்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே இந்த ஆயத்தில், تدل على ان النساء لا يجوز لهن ان يتعمدن اظهار هذه الزينه. هذا இந்த இந்த வார்த்தையே எங்களுக்கு சொல்லுது அது லஹர அலஹரவல்ல, அது லஹர அலஹரவல்ல, நீங்க வெளியாக்குறதல்ல வெளியானது, உங்களால மறைக்க முடியாது. நாங்க சொல்றோம் ஒரு பெண் ஹிஜாப் உடுத்து ஃபர்தா உடுத்து முகத்தை அழகாக மறைத்து அவர் ரோட்ல போனாலும் அழகா தென்படும், அந்த அழகா மறைக்க முடியாது, அந்த அழக மறைக்க முடியாது. சொல்றாங்க லஹர வேற அலஹர வேற இலஹர ஹாதிஹி ஸீனா ஗ைர அன்னமா லஹர மின்ஹா பிதூனி கஸ்தின் மின்ஹுன்ன, அன்னமா லஹர மின்ஹா பிதூனி கஸ்தின் மின்ஹுன்ன. இது நான் சொல்ல இல்ல, இது தஃஹீமுல் குர்ஆனுடைய வார்த்தையை ஹஜ்ரத் அலியு சாபூனி அவர்கள் தண்ட ரவாயில் பயான்ல மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் சொல்றாங்க, ஔ மா கான லாஹிரம் பி நஃப்ஸிஹி லா யும்கினு இஃபாஹு
லாயும் கினு இஹ்வாஹு சொல்லிவிட்டு கடைசியாக நீண்ட விடயங்களை பற்றி சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க. ஷேக் சாபூனி அவர்கள் மௌலானா மௌதூதி சாப் மிக தெளிவாக சொல்றாங்க, இல்லாமா அல்லாஹர மின்ஹாவுக்கு கருத்து என்னவென்று சொன்னால், ஐ மா யல்ஹருஹுல் இன்சானு அலா ஆதத்தில் ஜாரியா சும்மஹும் யுதுஹிலூன ஃபீஹில் வஜ்ஹ சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போறாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, இதுல யாரும் யாரையும் குறை சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. முகத்தை மூடக்கூடியவங்க மிகவும் சரியானதை செய்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் அழகானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் பத்தினி தினத்தை நசீபாக்குவனாக. யாரெல்லாம் முகத்தை திறக்கலாம் கையை திறக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு திறந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் ஒரு இமாம்களுடைய சஹாபாக்களிலிருந்தும் சிலருடைய கருத்தை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு விடயத்தை நான் ஆரம்பித்து சொன்னது போல மூணு விடயங்கள் எப்பயுமே கருத்தில் இருக்க வேண்டும். முகத்தை துறக்கலாம் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஐமாக்கல்ல சஹாபாக்கல்ல குஞ்சப்பேர் சொல்லி இருந்தாலும் கூட அது எப்ப தெரியுமா ஃபித்னா என்று சொல்லக்கூடிய உண்டு இல்லை என்றிருந்தால், முதலாவது இந்த அம்னில் ஃபித்னா, அங்க ஒரு ஃபித்னா இருக்கக்கூடாது. நான் திறந்து கொண்டு போவதின் காரணமாக என்ன 100 பேர் பார்ப்பாங்க, நான் திறந்து கொண்டு போவதின் காரணமாக பேத்து உட்கார்ந்தா எல்லாரும் என்ன முகத்தில தான் முடிப்பாங்க, என்னத்தான் பார்ப்பாங்க என்ற பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிறோம். ரெண்டாவது எந்த விதமான மேக்கப் முகத்தில் இருக்கக்கூடாது. முகத்தை தான் துறக்கலாம், முகத்தில் இருக்கக்கூடிய கிரீம் அதுக்கு அனுமதி இல்ல. முகத்தை மேக்கப் பண்ணி சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய தாய்மார்களே, இதுக்கு மேல நான் பேச விரும்பல, இது உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். எனவே இதுக்கு மேல் மிச்சமாக உள்ளத ஆங்காங்கே இருக்கக்கூடிய கண்ணியமான சங்கையான உளமாக்களை நெருங்கி உளமாக்களை அணுகி உங்களுடைய ஹிஜாபை பற்றியும் சர்தாவை பற்றியும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லதை கொண்டு அமர்த்திய தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் யாருக்கு முன்னால ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தலாம், ஒரு பெண் தன்னுடைய அழகை யார் யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுபுதீன ஜீனத்ஹுன்ன இல்லா லிபுகூலத்ஹுன்ன. கணவனுக்கு முன்னால் எப்பொழுதுமே அழகாகத்தான் இருக்க வேண்டும். கணவனுக்கு அழகை வெளிப்படுத்தலாம், நீங்க உங்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டாம், உங்களுடைய கணவனுக்கே அன்றி கணவனுக்கு. சுபஹானல்லாஹ், கணவன் என்று சொல்லும் பொழுது அவர் கணவன், அவருக்கு எதையும் ஒரு பெண்ணுடைய அழகை எப்படியும் வெளிப்படுத்தலாம், எப்படியும் அழகை வெளிப்படுத்தலாம். ஹதீஸ் தந்திருக்கிறது, பெண்கள்ல மிகச்சிறந்த பெண்கள் எப்பொழுதுமே கணவனுக்கு முன்னால் அழகாக காட்சியளிப்பார்கள். நீங்கள் அழகாக இருப்பது, பெண்கள் அழகாக இருப்பது ஆண்களுடைய கண்ணை பாதுகாக்கும். ஏன், எனக்கு ஒரு ஹலாலான ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது நான் ஏன் ஹராத்தை பார்க்க வேண்டும்? ஹலாலான ஒரு மனைவியை அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த மனைவியும் அவளால் முடிந்த அளவு தன்னுடைய அழகை தன்னை அழகுபடுத்தி எனக்கு அவளுடைய அழகை வெளிப்படுத்தும் பொழுது நான் ஏன் பாதை ஓரங்கள் இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும்? இது ஹராமாக்கப்பட்டது, இதை அல்லாஹ் ஹலாலாக்கிருக்கிறான். அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்க மாட்டான் ஒன்றை ஹலாலாக்கும் வரைக்கும். வியாபாரத்தை ஹலாலாக்கின அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கிவிட்டான், ஜினாவை ஹராமாக்கின அல்லாஹ் திருமணத்தை ஹலாலாக்கிவிட்டான். இதே போலத்தான் பாதை ஓரங்கள் இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பதை ஹராமாக்கின அல்லாஹ் தன்னுடைய மனைவியை அழகுபடுத்தி அழகாக்கி அழகுபடுத்தி பார்ப்பதை அல்லாஹ் அகமாக்கியிருக்கிறான். இதே போல தன்னுடைய பெற்றோருக்கு முன்னாலேயும் குழந்தைகள், பெற்றோருக்கு முன்னாலேயும் பெண் மக்கள், பெற்றோருக்கு முன்னாலேயும் அழகாக இருக்க வேண்டும். பெற்றோர் என்று சொல்லும் பொழுது அதில் அப்பாவும் உள்வாங்கப்படுவார்கள். அப்பா, வாப்பட வாப்பா, உம்மட வாப்பா, சுபஹானல்லாஹ், இவர்களும் அதிலே உள்வாங்கப்படுவார்கள். அவர்களுக்கு முன்னாலும் நாங்கள் எப்பொழுதுமே அழகாக இருக்க வேண்டும். ஆனால் கணவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் ஔரத்து வித்தியாசமானதாக இருந்தாலும் வாப்பா உம்ம வாப்பக்கு முன்னால அப்பக்கு முன்னால இன்னும் ஒரு வகையான ஔரத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது. இதே போலத்தான் இந்த மாமா கணவனுடைய பெற்றோர்கள், கணவனுடைய பெற்றோர்கள் சுபஹானல்லாஹ். கணவன் மாத்திரமல்ல கணவனுடைய குடும்பம், நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மனைவிக்கு தலாக்கு சொல்லலாம் ஆனால் மாமாவுக்கு தலாக்கு சொல்ல முடியாது, மனைவிக்கு தலாக்கு சொல்லலாம் மாமியை விட்டு பிரிய முடியாது, கணவன் பிரிந்து போகலாம் ஆனால் மனைவிக்கு தலாக்கு சொல்லலாம், ஆனால் அந்த உறவின் மூலமாக கிடைத்த குழந்தைகள் கயாமத்து வரைக்கும் என்னுடைய குழந்தையாகத்தான் இருக்கும். இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நிக்காக நடக்கப் போகிறது, வாப்பக்கு சொல்லாம
புள்ளேட வாப்ப இல்லாம ஒரு பெண்ணுடைய குழந்தையினுடைய நிக்காக எப்படி செல்லுபடியாகும்? வலி இல்லாத கல்யாணம், வலி இல்லாத திருமணம். சுபஹானல்லாஹ், தீனை இஸ்லாத்தை லேசாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். கல்யாணம் முடித்தார்கள், கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள், அதாவது 24 வருடங்களுக்கு முன்னால், 15 வருடங்களுக்கு முன்னால் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடந்துவிட்டது, டிவோர்ஸ் ஆகிவிட்டார்கள், பிரிந்து விட்டார்கள். இந்த பொம்முட புள்ள உம்மாட்டத்தான் வளருது. இன்றைக்கு உம்மட குடும்பம் தான் இந்த குழந்தையினுடைய நிக்காக செய்ய போறாங்க, திருமணத்தை செய்ய போறாங்க. இப்ப ஒரு பிரச்சனை வருகிறது, என்ன தெரியுமா? பெண்ட வீட்டில் சொல்றாங்க, பெண்ணும் சொல்றா, பெண்ட உம்மாவும் சொல்றா, ஏன் கல்யாண கார்டில் கூட இந்த வாப்பட பேரை போடக்கூடாது, இந்த வாப்பட பேர் வரக்கூடாது. அன்பு சகோதரியே, அன்பான தாயே, நீ சொல்லுவதற்கு நியாயம் இருக்கலாம், நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய குழந்தைக்கு உன்னுடைய குழந்தையை வளர்த்து பெருப்பித்து உருவாக்குற வரைக்கும் அவர் மெயின்டெனன்ஸ், அதாவது செலவுக்கு பணம் தந்தில்ல, கடைசியாக பேரை மட்டும் போடுவதா என்று நீங்க கேள்வி எழுப்பினாலும் கூட, உங்களுடைய கேள்வி நியாயம் இருப்பதை போன்று தென்பட்டாலும், ஷரீஅத்துக்கு முன்னால் உங்களுடைய கேள்விக்கு எந்த விதமான ஒரு விளைவும் இல்ல, எந்த விதமான ஒரு 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 வேட்டும் இல்ல. எனவே வாப்பத்தான் அந்த நிக்காக செஞ்சு வைக்க வேண்டும். எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி இந்த விடயத்தை நீங்கள் அணுகிக் கொள்ளுங்கள், எப்படி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், அழகை வெளிப்படுத்தக்கூடிய யாருக்கு, அழகை வெளிப்படுத்தக்கூடாது யாருக்கும், ஆனால் கணவனுக்கு முன்னால், பெற்றோருக்கு முன்னால், இதே போன்ற கணவனுடைய பெற்றோர் உங்களுடைய மாமாவுக்கு முன்னாலேயும் அழகாகத்தான் இருக்க வேண்டும், மாமட வாப்பக்கு முன்னாலேயும் அழகாகத்தான் இருக்க வேண்டும். இதே போன்று அல்லாஹ் அடுத்து கணவனுடைய குழந்தைகள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்போம். உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாலும், அபுனா இபுகூலத்துகின்ன, உங்களுடைய கணவனுடைய குழந்தைகளுக்கு முன்னாலும் அழகை வெளிப்படுத்தலாம் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். இவர்கள் மஹரமானவர்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். எனவே அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்லதை கொண்டு கேட்டு அமல் செய்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக, கேட்டவைகளை கொண்டு அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.